இலங்கையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் புதிதாக 8 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த 8 பேரும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகத்தில் இதுவரையில் இலங்கையில் 133 பேர் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 45 பேர் அங்குடை தொற்று நோயியல் பிரிவிலும், நீர்கொழும்பு வைத்தியசாலையில் 15 பேரும், குருநாகல் போதனா வைத்தியசாலையில் 14 பேரும், கம்பகா வைத்தியசாலையில் 13 பேரும், புலன்னறுவை மற்றும் ரத்னபுரி வைத்தியசாலைகளில் 12 பேரென சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவர் ரெச்வே சீமாட்டி வைத்தியசாலையிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 4 சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று குறித்து ஆலோசிப்பதற்காக சார்க் நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் இன்று காணொலி மூலமாக இடம்பெற்றிருந்தது. கொரோனா பாதிப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த சார்க் நாடுகளின் தலைவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட சார்க் நாடுகள் வரவேற்றிருந்தன. இந்நிலையிலேயே இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்த நாடுகளின் தலைவர்கள் காணொலியில் இன்று மாலை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். இதில் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் உரையாற்றியிருந்தனர். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இவ்வாறு கருத்தினை வெளியிட்டிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து வரும் இலங்கையர்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்த தீர்மானித்தோம். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், சமூக ஒன்றுக்கூடல்களை தற்காலிகமாக தவிர்த்துள்ளோம். முதலில் அடையாளம் காணப்பட்ட சீன பெண்மணி குணமடைந்து நாடு திரும்பினார். பின்னர் அடையாளம் காணப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். கொழும்பில் விசேட வைத்தியசாலை ஒன்றினூடாக நாங்கள் இந்த நோயாளர்களை பராமரிக்கிறோம், விசேட கவனம் செலுத்துகிறோம். நோயாளர்கள் இருந்த பகுதி சுகாதார அதிகாரிகளால் கவனிக்கப்படுகிறது. விசேட செயலணி ஒன்றின் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுத்து 24 மணி நேர அலுவலகம் ஒன்றை இயக்கி வருகிறோம். மேலதிக நடவடிக்கைகளை எடுத்துள்ள அரசு இந்த வைரஸ் பரவுவதை தடுக்க இயலுமானவரை முயற்சிக்கிறது. ஊடகங்களூடாக அறிவுறுத்தல்களை வழங்குகிறோம். 12 வைத்தியசாலைகள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலில் சீனாவிலிருந்து பாதுகாப்பாக நாம் 34 மாணவர்களை கொண்டு வந்தோம். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு 14 நாட்களின் பின்னர் அனுப்பப்பட்டனர். யாருக்கும் பாதிப்பில்லை. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் கூட்டம் அதிகம் திரளும் என்பதால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்துள்ளோம். தேர்தல் திட்டமிட்டபடி நடக்கும். சமயத் தலைவர்கள் தலையீட்டால் வழிபாட்டுத் தலங்களில் மக்கள் கூடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. விசா வழங்கலை இடைநிறுத்தி பயண அறிவுறுத்தல்களை நாம் வழங்கியுள்ளோம். பொது போக்குவரத்தும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டது. சுற்றுலாத்துறை பாதிப்படைந்து ஏற்றுமதியில் தாக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார்க் அமைச்சர்கள் மட்ட செயலணி அமைக்கப்பட்டு இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதேவேளை கொரோனா வைரஸ் நாட்டில் ஏற்படுத்தியுள்ள பாதிப்பினை கருத்தில் கொண்டு தனியார் துறையினருக்கும் நாளை அரச விடுமுறை தினமாக அமுல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரச நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் தெரிவித்தார். மக்கள் கூடும் நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இதற்கு மாறாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர். அத்துடன் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாட்டின் சகல பயிற்சி பட்டறைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்களை ஒன்றிணைத்து இந்த வைரஸ் தாக்கத்தினை நாட்டில் இல்லாது ஒழிப்பதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி அங்கு தங்கியிருந்து பயிற்சி பெறும் அனைவரையும் தங்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மூடப்படவுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாகவே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இங்கிலாந்து, நோர்வே மற்றும் பெல்ஜியத்திலிருந்து இலங்கைக்கான அனைத்து விமான சேவைகளும் நாளை முதல் 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் பரவியுள்ள கொரோனா வைரஸ் குறித்து முகப்புத்தகம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தவறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இவ்வாறு சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பிய 23 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுகுறித்து 23 பேரிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை கொரோனா வைரஸ் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் சேவையாற்றும் பொது மற்றும் தனியார் போக்குவரத்து வாகனங்கள் கிருமிநீக்கல் செயல் திட்டத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டுமென வடமாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். பொது மற்றும் தனியார் போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் உரிமையாளர்களுக்கு இதனை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் சுகாதார திணைக்களம் மற்றும் இந்த நடவடிக்கைக்கென விசேடமாக அதிகாரமளிக்கப்பட்டவர்களும் இதனை உரிய முறையில் பொறுப்போடு செயற்படுத்துமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் வருகை தருபவர்கள் தொடர்பாக கண்காணித்து உரிய நடைமுறைகளை பின்பற்றுமாறும் ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் திருகோணமலையிலிருந்து ஒருவர் மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை ஆண்டான்குளத்தினைச் சேர்ந்த ஒருவர் திருகோணமலையிலுள்ள வெளிநாட்டினர் வந்து செல்லும் விடுதியில் கடமையாற்றி வந்த நிலையில் காய்ச்சலினால் அவதிப்பட்டுள்ளார். இதனையடுத்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் அங்கிருந்து மட்டக்களப்பிலுள்ள கொரோனா சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சோதனை முடிவுகளின் பின்னரே குறித்த நபர் தொடர்பாக அறிவிக்க முடியுமென வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த வைத்தியர் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தேசிய மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கோரியுள்ளது. இதேவேளை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிணை வழங்கக்கூடிய கைதிகள் தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பிணை வழங்கப்பட்ட போதிலும் பணம் செலுத்த முடியாத சில கைதிகள் சிறைச்சாலைகளில் உள்ளனர். இதன் காரணமாக சிறைச்சாலைகளில் கடும் நெருக்கடி நிலவுகின்றது. இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பாக அறிக்கை தயாரிக்கப்படுவதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் மற்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்றுடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கும் கந்தக்காடு கண்காணிப்பு நிலையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு மற்றும் தகவல் வழங்குவதற்கு 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.